வண்டலூர் அருகே அதிக பாரத்துடன் ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரிகள் ஒன்றன்பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் விபத்திற்குள்ளானது. இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் துஷால் இணைந்திருக்கிறார். வணக்கம் துஷால், இந்த விபத்து எப்படி நடைபெற்றது? வணக்கம் கார்த்திகா. வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் வழியாக அதிக பாரத்துடன் ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு இரண்டு தாரஸ் லாரிகள் பாத்தீங்கன்னா சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலமங்கலம் அருகே பின்னால் வந்து கொண்டிருந்த லாரி திடீரென முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதியதில் அருகில் வேகமாக மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இப்போது பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் நிறுவனம் ஒண்ணு இருக்கு, கம்பெனி, அந்த கம்பெனி சுற்றுச்சுவரை உடைத்து கொண்டு சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஜல்லி கற்கள் பாத்தீங்கன்னா அந்த சாலையிலே கொட்டிய சிதறின. இதனை கண்ட சாலையில் சென்றவர்கள் உடனடியாக காயங்களுடன் உயிர் தப்பிய லாரி ஓட்டுநர்களை மீட்டு புறம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு இது குறித்து பாத்தீங்கன்னா மரிமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மணிமங்கலம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அதிக பாரத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகமாக சென்றதனாலேயே விபத்திற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. கார்த்திகா.